Hello everyone, continue pandangan ini. Ini adalah continuation, adalah bagaimanakah anda menukar satu perwakilan data kepada perwakilan lain. Apa yang kita cakapkan? Adalah ini nak anda untuk satu graf kurtiran orang melakukan. Ini mari kita lihat, satu graf kurtiran itu adalah data, itu adalah maklumat. Mana nih ini apa nih? Inor suitable ane, orang graph kondo, nih gak matchi, adi yelan dino, elah adi varino, orang je kami kino, adi dah mana dek kelbi kore, arto, kengla. So for example, nih gak patemon, contoh 9 lah, carta palang di sebelah menunjukkan keuntungan syarikat usaha tegas dari tahun 2010 hingga 2015. Nalap parang eh, nih gak enak kurang eh, 2010 hingga 2015. Ini enak perikidena, orang time frame. Nama cikong eh, ini lah mande time frame apreen wordo, wordo jangka masa apreen wordo, tahun ar dalam seri, hari ar dalam seri, ade neeram ar dalam seri, naatkal ar dalam seri, inna ar dalam seri time frame, time apreen wandale podo, nampul kita tahu ini mande graph, kata soler dengan inna graph lewari mudiyo, graph. Garis, that's right. Graph garis lah, nampak kan di pameri mulio. Okay, inda graph ini nih kita pernah soltrang lah. Tukarkan perwakilan carta palang. Kurter kere carta palang. Ini wanda nampak perwakilan lain yang sesuai dan berikan justifikasi kepada penukaran perwakilan ini. Apa yang solirkan? So, nampak time frame mereka nampak teriun. Time frame mereka kan di pah nampak graph garis sehingga nampak keteriun. So, ini dah model le wanda nampak. அதோட தாஜோ எழுத போறோம் ஓகேங்களா அதே தாஜோ எடுத்து காப்பி பண்ணிட்டு நமக்கு வந்து ரெண்டு பக்ஸி இருக்கு பக்ஸி y உம் பக்ஸி x உம் பக்ஸி y ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அதே தான் நம்ம காப்பி பண்ணி எழுதுறோம் ஓகேங்களா அதே தான் காப்பி பண்ணி எழுதுறோம் பக்ஸி x ல நம்ம பார்த்தோமா அதே தான் காப்பி பண்ணி எழுதுறோம் ஆனா நம்ம வந்து அது ப்ளாட் பண்றப்ப மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் ஓகே அவங்க வந்து டைம் அந்த என்னது பக்ஸி x உம் கொடுத்திருக்காங்க பாருங்க தஹோன் அப்படினு சோ அது ரெண்டுமே வந்து அழகா நம்ம காப்பி பண்ணி தான் எழுதி இருக்கோம் வேற எதுவும் வந்து பிரச்சனையே இல்ல கிளாஸ் இங்க வந்து நம்ம பார்த்தோமா அந்த டேட்டா வந்து எவ்வளவு இருக்கு அப்படி நம்ம படிக்கணும் இங்க வந்து 2010 நம்ம பார்த்தோமா 20 மேக்ஸ் 2011 நம்ம பார்த்தோமா இங்க வந்து 40 வருது 2012 பார்த்தோமா 60 இல்ல சாரி நெக்ஸ்ட் வந்து இங்க வருது ரீடிங் எவ்வளவுன்னு நம்ம படிக்கலாம் ஓகே பார்த்தோமா இங்க 20 னா இங்க 30 ரைட்டிங்களா 30 31 32 அப்படி நம்ம பார்க்க முடியாது ஏன் தெரியுமா 32 33 34 35 தான் வருது ஆனா நமக்கு இங்க 40 இருக்கு ரைட்டிங்களா சோ நம்ம என்ன பண்ண போறோம் இது வந்து ரெண்டு வாய்ப்பால நம்ம எடுத்தோமா சரி வரும் நினைக்கிறேன் 30 இங்க 30 32 34 36 38 40 இப்ப கரெக்ட்டா வருதுதானே சோ இதுல இருந்து நம்ம திரும்பியோ நம்ம இன்னொரு தடவை இன்னொரு முறை செஞ்சு பாத்துக்கலாம் 30 32 34 ரைட்டிங்களா 32 34 சோ இங்க வந்து நமக்கு 34 இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் இங்க எவ்வளவு வருது அப்படி நம்ம பார்க்கலாம் நீங்க வந்து ஒரு ரூலர் வச்சு ஸ்ட்ரைட்டா நீங்க பாத்தீங்கனா உங்களுக்கு அங்க கிடைக்கும் சோ ஒவ்வொரு சின்ன பெட்டியும் வந்து 2 ஏறுது அப்படி நமக்கு தெரியும் ஆனா ஒரு இந்த பெரிய பெட்டி மட்டும் 10 ஏறும் ஓகேங்களா சரியா இங்க 60 னா இங்க 70 70 முடிஞ்ச கையோட 72 இங்க ஓகே சோ நமக்கு இந்த அந்த சைடு 72 இருக்கு இன்னும் எத்தனை இருக்கு பார்க்கலாம் இன்னும் 2 இருக்கு நினைக்கிறேன் இது டீச்சர் நேரா பார்க்க போறேன் எவ்வளவு இருக்குனு ஓகே இப்போ இத பார்த்தோமா நம்ம அழிஞ்சிருச்சு ஓகே சோ இத பார்த்தோமா இங்க 40 னாக்க இங்க 50 நமக்கு தெரியும் 52 54 56 58 ஓகே 58 கொஞ்சம் அழகா இல்ல பாருங்க டீச்சர் கோடு போட்டது 58 இங்க வருது நெக்ஸ்ட் கடைசியா நம்ம பார்த்தோமா இங்க இருக்கு லைன் ஓகே கிளாஸ் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அழகா ரூல பச்சி செய்ங்க டீச்சர் மாதிரி இந்த மாதிரி செஞ்சிராதீங்க ஓகே டீச்சருக்கு ரூல பாய்க்க முடியாதீங்க அதனால தான் பாய்க்கல ஓகேவா சோ நமக்கு அங்க 40 இருக்கு சோ எல்லாம் பாக்கும் இந்த எல்லாம் பலங்க வந்து நம்ம வந்து என்ன ஃபிகர் என்ன நம்பர் அப்படி நம்ம மேல எழுதி இருக்கோம் சோ இந்த நம்பர் எடுத்து நம்ம அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது தான் இங்க சோ 2010 ல வந்து நமக்கு 20 இருக்கு அதே 2010 ல வந்து 20 இந்த தடவை வந்து பலங்னா எப்படினாக்க நீங்க வந்து அது வந்து நீங்க லெட்ஸ் சே வந்து நம்ம எப்படி
எப்படி சொல்கிறதுனாக்க, இப்போ டீச்சர் பாருங்கள், ஒரு பா வந்து இதோ இங்கே தான் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா, ஏன்னா 20 சொன்ன டீச்சர். ஸோ கரெக்டாக 20 வரைஞ்சிட்டிங்க, இது 2010. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம போட்டுக்கிட்டு ஒரு பழம் வந்து நம்ம லட்சி வந்து இவ்வளோ பெருசுக்கு வைக்கிறோம்னாக்கா, ஓகே, இந்த மேலே உள்ள எக்ஸ் வந்து நம்ம அழிச்சிடணும், எக்ஸ் வந்து அழிச்சிடணும். இது மட்டும்தான் நம்மளோட பழங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே வச்சுருக்குறோம்ல, இங்கே வச்சுருக்குறோம்ல, அதே அளவில் நம்ம 2, 4 ஓகே, அதே அளவில் வந்து நம்ம இன்னொரு பழம் வரைவோம் ஓகேங்களா. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பழம் வரியாத நம்ம வந்து மிக்க சுரோக்கித்தை தெரிஞ்சு மக்கானுக்கு பாட்டு பென்டோகிராஃபியன் லைன் ஓகேவா. அவங்க வந்து நம்மளை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் கிராஃபை வந்து அதை வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால இந்த தடவை பழம் வரையாமல் வெறும் எக்ஸ் எக்ஸ் மட்டும் அந்த இடத்துல. ஓகே, 2011 வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை இருந்துச்சு முத, 2011 வந்து 40 இங்கே எவ்வளோ ஓட்டிச்சு அழிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, 20 இல்லை பார்க்கவே இல்லையா, ஓகே பார்த்தோமா, 22, 24, 26 இருக்குங்க, இங்கே 26 ஓகே, 26 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், 26 எங்கே இருக்குது, 22, 24, 26. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 26, 2011 இங்கே மீட் பண்ணுது. ஸோ நீங்கள் அந்த எக்ஸ் வைக்கிறப்ப கிளாஸ் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல், கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் அப்படி வைக்கணும் ஓகே. நீங்கள் வந்து என்னது அதை போய் இதோ இப்படி வைக்கிறதோ, இப்படி வச்சிங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த கூரா இந்த இடம் வந்து சப்போஸ் மீட் பண்ணுற இடம் இது. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மேலேயோ இல்லை கொஞ்சம் கீழியோ அப்படி இதோ இப்படியோ இப்படியோ அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ப்ளாட்டிங்க்கு வந்து மார்க்ஸ் கிடைக்காது. கரெக்டான இடத்துல அழகாக ஷார்ப்பாக அந்த எக்ஸை வந்து நீங்கள் போடணும் ஓகே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் நம்மளுக்கு 2012 வந்து எவ்வளோ இருக்குது, 2012 வந்து நம்மளுக்கு 34 சரியா இருந்தது, 34 இருக்குது 2012 பாருங்கள், 2012 இந்தாண்ட 34 இங்கே வருது பார்க்கலாம், 30, 32, 34. ஸோ இது அப்படியே கோடு இழுத்துட்டு, இது வந்து யாருக்கு தெரியலையோ நீங்கள்லாம் இப்படி செய்யலாம். ஸோ எங்கே லெஃப்ட்டும் ரைட்டும் மீட் பண்ணுதோ அதுதான் வந்து அதோடய இன்டர்செக்ஷன் சொல்லுவோம் ஓகே, தம்பாடியம்பரிசிலாம் ஓகேவா, அது க்ராஸ் பண்ணுற இடம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் வேறு வேலையை பார்க்கலாம். வேறு டோரிபூத்திகபிளாஸ் வந்து எவ்வளோ இருக்குது, டோரிபூத்திகபிளாஸ் வந்து 72 நம்மளுக்கு செய்யே தெரியலனா இப்படி தான் செய்கிறது கிளாஸ், நீங்கள் ஒரு லைன் அழகாக ஓகே, நீங்கள் ஒரு லைன் அழகாக மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுட்டு இந்தாண்டே 72 தானே, இங்கே 70 இங்கே 72. ஸோ டீச்சர் என்ன பண்ண போகிறோம், அந்த இடத்துல நீளமாக அது சந்திக்கிற வரைக்கும் ஓகேவா அது நேராக இழுத்துட்டு போடணும் ஓகே. இப்போ சந்திச்சிருச்சு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம க்ராஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு 2014 இருக்குது, 2014 எத்தனை ரீடிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, 58 நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ளாட் பண்ணுறது 58 இங்கே 50 கிளாஸ், லிமம்பா 58 வந்து இங்கே வருது பாருங்கள். எவ்வளோ தூரம் நம்ம கூட்டிகிட்டு போக முடியுமோ கூட்டிகிட்டு போகணும், அதையே இழுத்துட்டே போகணும் ஓகே. அன்டீல் அது போய் அந்த நேராக நிற்கிற லைன் கூட மீட் பண்ணுற அளவில் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல எக்ஸ் வைக்கணும் ஓகேங்களா. கடைசியாக இட்டோரி புலி மாம்பிளாஸ் அவங்க கொடுத்துட்டாங்க ஓகே, அது ஒன்று நம்ம பார்த்துட்டோம். இது மட்டும் டீச்சர் அப்படியே எக்ஸ்போட்டுறேன் ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒவ்வொரு க்ராஸும் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக அது நடுவில் நடுவுக்கும் வந்து ரூலை எடுத்து அழகாக ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா. கரெக்டாக இருக்கணும், நடுவில் நீங்கள் கை வைக்கணும் ஓகே, நடுவில் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்டர்செக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் லைன் போடுறப்ப ப்ளீஸ் இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சிடாதீங்க. எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதோ சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதோ இந்த க்ராஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் போட்டிருக்கீங்களே, எப்படின்னா ரெண்டமாக சும்மா எடுத்து இப்படி வைப்பாங்க
இதெல்லாம் தவறு. இல்லை இங்கே கீழேருந்து இப்படி வைப்பாங்க, அதுவும் தவறு. ஓகேங்களா? இல்லை இங்கேருந்து அங்கே வைப்பாங்க, சாரியா இங்கேருந்து இங்கே வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் தவறு. ஓகேங்களா? சரியான முறைன்றது இங்கே நடு அந்த புள்ளியும் நடு இந்தாண்டு இருக்கிற நடு புள்ளியும் வந்து ரெண்டும், அது ரெண்டும் தான் வந்து நீங்கள் அழகாக ஸ்ட்ரெயிட் ஒரு ரூலர் பாய்ச்சி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை போடணும். ஓகேங்களா? ஃப்ரீ ஹேண்டில் செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு அந்த கிளிச்சினாங்க ஸ்மூத்னஸ்க்கு வந்து மார்க்கை கிடைக்காது. நெக்ஸ்ட் இங்கே, ஓகே நெக்ஸ்ட் கீழே வருது நெக்ஸ்ட். ஓகே ஓகேங்களா? ஸோ இதுதான் முடிஞ்சது. வெரி வெரி சிம்பிள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த கிராஃப் சூட்டபிளாக இருக்கும் தெரிஞ்சாலே போதும், இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க மேலே கொடுத்துட்டாங்க, அப்படி எடுத்து நீங்கள் மாற்றுறது தான். ஓகேங்களா? கடைசியாக உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபிகாசி சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஏன் ஜஸ்டிஃபிகாசி, ஏன் வந்து கிராஃப் காரிஸ் இந்த இடத்துல சிசுவாயாக இருக்குது திரும்பியும் நம்ம பார்த்தோமா? கிணப்பு சிபா அது டெம்போ மாச கிணப்பு சிசுவாய் சிபா பாருங்க என்ன சொல்கிறாங்க. மாமா அப்பா இருக்கேன், டாத்தா என்னை கூப்பிட்டுருக்கேன், டாலாம் சத்து டெம்போ திருத்தன் டூ, அதுதான் அதோடய கீவேர்டு. ஒரு ரங்கு மாசு எது என்ன இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த ரங்கு மாசுவா இல்லை சத்து டெம்போவா இதெல்லாமே வந்து அதுக்கு கீவேர்டு சொன்னீங்கன்னா உங்கள் ஜஸ்டிஃபிகாசிக்கு ஒரு ஒரு மார்க்கை கொடுத்துருவாங்க. ஓகே நெக்ஸ்ட் நம்மளுக்கு சொந்தோஸ் புலோ இருக்குது. ப்ளாட் பார்த்தாண்ட டவுண்டி பாவா முடிஞ்சோ கண் ஹாசில் தீஞ்சாவான் ஹாசில் தீஞ்சாவான் தந்தான் கடா டன்யூத்தான் நடி பெர் மினிட் பகி பிசா கேண்டிராவா டி செபுவா செபுவா sebuah poliklinik community. Tukarkan perwakilan ini kepada plot titik dan berikan justifikasi. Awanglah boleh kuritetan ya. Ini ke plot titik dan ini ke mata no apa. So very simple. இப்போ இந்த கேள்வி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணலாம், சேர்த்து வச்சு எழுதிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா. ஸோ 4 2 42, 5 5 55, இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா 65 66 66 67 68 68, அந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து எழுதிக்கலாம் முதல்ல. உங்களுக்கு புரியல நல்லா ஓகேங்களா? இல்லை டீச்சர் நான் பார்த்தாலே எனக்கு தெரியுது இது 65 தான், இது 66 இது 66 எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னிங்கன்னா பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் செஞ்சிடலாம். புரியல எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரித்து பக்கத்தில் எழுதிக்கோங்க முதல்ல. 65 66 66 அப்படின்னு நீளமாக நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே செய்யணும். ஓகேவா? இல்லை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா செய்யணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட் அவே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தாச்சு அவங்க கொடுத்துட்டாங்க, அதை எடுத்து நம்ம காப்பி தான் பண்ணுறோம். த நியூத்தன் பெர் நாடி த நியூத்தன் பெர் பெர் மினிட் சாரி த நியூத்தன் பெர் மினிட் வந்து அதோடய லேபிள் கீழே இருக்கிற லேபிளாக மறந்துடாதீங்க. ஸ்டார்ட் வித் த ஸ்மாலஸ்ட் நம்பர். எப்படி டீச்சர் சொன்னேன், ஸ்மாலஸ்ட் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா 42 இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து அவங்க 40 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 40 50 10 பெருக்கள் ஓகேவா டைம்ஸ் 10 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு 42 மொதல் இருக்குது, 41 42. ஓகே அழகாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு 55 வருது, 51 52 53 54 55. நெக்ஸ்ட் ஓகே ஒன்றுனா நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா கடைசி நம்பர் வந்து நம்மளுக்கு 90 வருது. ஓகேங்களா? 90 கரெக்டாக மேலே. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகேங்களா? டோன்ட் ஃபர்கெட், கடைசியில் முடிச்சிட்ட பிறகு இந்த ஏரோவை சாத்திட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைன்லாம் இழுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஜஸ்டிஃபிகாசி கொடுக்கணும், ஏன் வந்து ப்ளாட் டிட்டே வந்து இஸ் சூட்டபிள் அப்படின்னு சொன்னாமல் நீங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா அதே மாமா பார்க்கேன் டாத்தா நியூமேரிக். ஓகேங்களா? டாத்தா நியூமேரிக் எல்லாம் வந்து நம்பர்ஸ் தான் இருக்குது பாருங்கள். ஸோ மாமா பார்க்கேன் டாத்தா நியூமேரிக் தான் ஜுகா மங்கல்கன் நிலை அசல் மங்கல்கன் நிலை டாத்தா அசல் அவ்வளோதான் பதில். ஓகே லத்தி டிகிரி 12.1C இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதுவும் வெரி சிம்பிள், பகமனக்க அண்டாமந்தாஃப் சேர் பிறவாக்கிலன் டத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொட்டோ சிபிளாஸ் பார்த்தீங்கன்னா கிராஃப் காரேஸ் டி சிபிளாக முடிஞ்சோக்கன் ஜிசிம் சம்பா டலாம் ரீபூத்தன். ஓகேங்களா? இது மறந்துடாதீங்க, நல்லா பாருங்கள் டலாம் ரீபூத்தன். ஸோ இப்போ இங்கே 1 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பதில் வந்து 1 இல்லை, ஆனால் சத்து ரீபூத்தன் அப்படி படிக்கணும். ஓகே அதே மாதிரி இங்கே 2 போட்டிருந்தாங்கன்னா பதில் வந்து 2 இல்லை, டூவ ரீபூத்தன்.
அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, ஏமாந்து போயிடக்கூடாது. அதோட லேபிளும் பக்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்கணும். ஓகே, என் இவ்வா நிசுபா பண்டா டெடுத்தாகும் டொலிபு ஸ்பூலோ இங்கே டொலிபுலி மொபிளாஸ் ப்ராப்பக்கா ஜிசிம் சம்பா ஏன் இவ்வா பார்த்தோம் டொலிபு ஸ்பூலோ. வெரி சிம்பிள், இது நீங்கள் ஜஸ்ட் பார்த்து எவ்வளோ பதில்னு படித்து காமிக்கணும் அவ்வளோதான். டொலிபு ஸ்பூலோவில் எவ்வளோ சம்பா போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அழகாக லைன் போட்டுட்டு இங்கே என்ன ரீடிங் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே ஒன்றுனா இங்கே கண்டிப்பாக 1.5, 5, 6, 7, 8, 9 ஓகேங்களா? இங்கே வந்து 9, அதாவது 1.9 இந்த கிளாஸ் 1.9 ரீபூத்தன் சொல்ல மறந்துடாதீங்க. ஆன்சர் வந்து 10.9 ரீபூத்தன், அதான் அதோட பதில். ஓகேங்களா? முடிஞ்சது. நெக்ஸ்ட் கேள்வி நம்ம பார்த்தோமா, அப்பக்கா என் போலி அந்த தந்தாங் ஜிசிம் சம்பா என் டிபுவாங் பட்டு டொரிபு சிப்ளாஸ் அண்ட் டொரிபு பா பிளாஸ் டொரிபு சிப்ளாஸும் டொரிபு பா பிளாஸும் என்ன இங்கே பார்க்குறோம். ஓகே, என்ன பார்க்குறோம் அவ்வளோதான், என்ன பார்க்குறோமோ அதை சொல்ல சொல்கிறாங்க. ஓகே, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே ஓகே, எவ்வளோ நீங்கள் படிக்க தேவையில்ல, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேமான இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரேட் அவே சொல்லியிருந்தான் பட்டு டொரிபு சிப்ளஸ் டொரிபு பா பிளஸ் ஜும்லா சம்பா யாங் தி புவாங் ஜிசிம் சம்பா யாங் தி புவாங் அதெல்லாம் சா சாமா அவ்வளோதான். நீங்கள் படித்து எவ்வளோன்னு கூட சொல்ல தேவையில்லை. என்ன பார்க்குறீங்க, அப்பக்கா என் போலி ஆண்ட ஞாத்தாக்கான் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என் சைன் அப்பா இல்லை டொரிபு சிப்ளஸ் டொரிபு பா பிளஸ் ஜிசிம் சம்பா யாங் தி புவாங் அல்ல சா சாமா முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரி மீன் ஜிசிம் சம்பா, மீன்னா புராத்தா, புராத்தானால் எல்லாமே கூட்டிட்டு தம்பா பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குது எத்தனை வருஷம் இருக்கோ அதால் நம்ம வகுக்கணும் அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து 6 வருடத்துக்கு டெம்போ என்னாம் தாவும் டொரி புஸ்ஸு புலோலேருந்து டொரி புலிமா ப்ளஸ் வரைக்கும் எத்தனை அதோட ரீடிங்ஸ் பக்கத்தில் நம்ம பார்த்து 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 எல்லாமே எழுதிட்டு அதெல்லாம் கூட்டிட்டு 1, 2, 3, 4, 5, 6 நம்ம வகுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா. ஸோ 2010 எவ்வளோ ரீடிங்ஸ் நம்மளுக்கு முத வந்துச்சு அப்படின்னு பார்த்தோமா, 10.9. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 2011 இருக்குது. 2011 பார்த்தோமா அதோட ரீடிங் வந்து 2.1. ஓகேவா, 2.1. ஸோ நம்மளுக்கு 1.9 இருக்குது, 2.1 இருக்குது, இங்கே 1.9 ஓகேவா. இது இது நெக்ஸ்ட் 2012 நம்ம பார்த்தோமா இங்கே இருக்கிறது ரீடிங். ஓகே, 2, 2.5, 6, 7, 8, 9 2.9 டீச்சர் கீழே எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 2013 நம்ம பார்த்தோமா இங்கே எவ்வளோ இருக்குது. ஓகே, இங்கே வந்து 2.5 முடிஞ்சோனே 2.5, 2.6 ஓகே 2.6 வருது. நெக்ஸ்ட் 2014 நம்ம பார்க்கலாம், 2014 சாரி கிளாஸ் நீங்கள் கண்டிப்பாக ரூலை பயன்படுத்துங்க, டீச்சர்கிட்ட ரூல் இல்லாதனால கொஞ்சம் மெஸ்ஸி ஆகுது பாருங்கள். ஓகே, இங்கே 2னா இங்கே 2.1 ஓகே 2.1 கடைசியாக 2015 எவ்வளோ போகுது ரீடிங்ஸ்னு பார்க்கலாம். 1.5, 1.6 ஓகே, இதுதான் அதோட எல்லாமே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 1.9 ஓகே பார்க்கலாம், 1.9 நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2.1, 2.9, 2.6, 2.1, 1.6 1, 2, 3, 4, 5, 6 ஓகே 6 இருக்குது. ஸோ இந்த 13.2 கடைச்ச 13.2 வந்து நம்ம 6 வகுக்கணும், அதுதான் வந்து எவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எவரேஜ் அத்தப்போ இன்னொரு மொழியில் பார்த்தோம்னா நம்ம மீன் அப்படின்னு சொல்லலாம். பதில் நம்மளுக்கு 2.2 மறந்துடாதீங்க. பின்னால் என்ன வைக்கணும், ரீபு தான். ஓகேங்களா? ரீபு தான் சொல்ல மறந்துடாதீங்க, ரீபு தான் முடிஞ்சது அவ்வளோதான் பதில். ஓகே
ஓகே, கடைசியாக அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஒன்றும் கடைசி இல்லை, டீல இருக்கும். எத்தக்கன் சத்து இன்ஃப்ரன்ஸ் ஏன் போலி டிபுவா பட் செகண்ட் கிராஃப் காரிஸ் இது. ஓகேங்களா? ஓகே ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இன்ஃப்ரன்ஸ் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இன்ஃப்ரன்ஸ்னால் என்னது அப்படிங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காரணம் கொடுக்கணும். ஏன் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி இந்த மாதிரி என்னது என்ன நம்ம பார்க்க முடியுது? ஓகேங்களா, நம்ம பார்வையில் வந்து என்ன ஆக்சுவலி நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த கிராஃப் மூலமா, அதான் வந்து இன்ஃப்ரன்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கிராஃப் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியுது? கிளாஸ் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? இப்படி 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 போகுது, இப்படி ஏறுது, இப்படி அப்படியே டக்குன்னு இறங்கிக்கிட்டே வருது. ஸோ நம்ம என்ன பார்க்க முடியுது இங்கேருந்து, அதுதான் வந்து இன்ஃப்ரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோமா இங்கேருந்து என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் அது ஏறுது, 2010 to 2011 வரைக்கும் ஏறுது, அதுக்கப்புறம் 12 வரைக்கும் கூட நல்லா ஷார்ப்பாக ஏறுது. ஆனால் அதோடு வந்து ஏதோ ஒன்று செஞ்சுருக்குறாங்க, அவங்க நல்ல பிளான் ஏதோ போட்டிருக்காங்க. அதுலேருந்து நம்ம பார்க்குறது என்னன்னாக்கா, வருஷம் வருஷம் வந்து அது அப்படியே இறங்கிக்கிட்டே வருது. அதை நம்ம எழுதணும், அதை நம்ம பார்க்குறோம், அதை அது அழகாக வந்து நீங்கள் ஹைலைட் போட்டு எழுதணும். இப்படி சிலபாஸ் டோரிபுடோப்ளாஸ், ஓகே சிலபாஸ் தவுன் டோரிபுடோப்ளாஸ், ஓகே பட் அவாலையும் அதை பண்ணி கத்தன் சிங்க தவுன் டோரிபுடோப்ளாஸ் தப்பி சிலபாஸ் இது சித்தியா பல சித்தியா தவுன் என்ன ம மனுரோ ஜிசிம் சம்பா சமாக்கேன் ம மனுரோன்னு அவ்வளோதான். ஓகேங்களா, நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதுதான் வந்து எழுதணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்மா, பட் செகண்ட் த்ரேன் கிராஃப் கரிஸ் ராமால்கான் ஜிசிம் சம்பா இண்டிபம் படுத்தோம் டோரிபு நாம்லாஸ். நம்மளுக்கு வந்து டோரிபு நாம்லாஸ் வந்து அவங்க கொடுக்கல, ஆனால் ராமால்கான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இன்னொரு வருடம் அவங்க கூட்டி வச்சுருந்தாங்கன்னா எப்படி அதோட இது இருக்கும் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இறங்குது பாருங்கள், ரைட்டுங்களா? இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இங்கேருந்து இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு கோடு போடணும். ஓகேவா, கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இப்படி அப்படியே பாட்டுக்கு இறங்கிட்டே போவோம், ரைட்டுங்களா? அதான் வந்து ரமலன், நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஆனால் இப்போ குரம் பார்த்தா இது இன்னும் ஸ்ட்ரெயிட் லைனில் வர மாதிரி இருக்க, அப்போ கண்டிப்பாக வந்து அது அப்படி தான் வந்து இறங்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து என்ன ரீடிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம அவங்கள்ட்ட சொல்லிடலாம், அவ்வளவு தான் ஆன்சர் அதுக்கு. ஓகேங்களா, இங்கே எவ்வளோ போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோமா, 1.1 சத்து பொற்புலன் சத்து ரீபூட் தான், அதுதான் அதோட ஆன்சர். ஓகே, அதாவது நம்மளுக்கு முடிஞ்சது சொந்தோ டோப்ளாஸ் திகப்ளாஸ்லாம் இருக்குது. டீச்சர் நினைக்கிறேன் உங்களை சொந்தோ டோப்ளாஸ் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை டீச்சர் சந்திக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் கேட்டதுக்கு எதுனா புரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் காமெண்ட்டில் டீச்சருக்கு தெரிவிங்க. தேங்க்ஸ் கிளாஸ், பாய்.